பூமி சிதா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அந்த பின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க. ராணி வந்து கெத்தா மாதம் வந்து நிற்கிறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து எனக்கு சாதகமாக தான் வெள்ளப்பூ தான் வரப்போகுது, நீ என்ன திட்டம் வேணாம்னு போட்டுக்கங்கிற மாதிரி தமனாவை பார்த்து செமையாக முறைக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ராணி அப்பான்னு பார்த்து, கரவெளி என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நீங்கள் தான் வந்து வெள்ளப்பூ வந்து வர வைக்கணும், அதுக்கு நான் தான் உங்களை மனசார வந்து வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மாடி ராணி நீ ஏதோ ஒரு பூ வந்து எடுக்கணுமா, நீ நினைக்கிற மாதிரியே சித்தார்த் வந்து மாலையை கழட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெள்ளப்பூ வரணும், வெள்ளப்பூ வந்துச்சுன்னா சித்தார்த் வந்து மாலையை கழட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பூ வந்து எடுமா அப்படின்னு சொல்லும்போது சாமியை கும்பிட்றாங்க அந்த இடத்துல. ராணி என்னது இவ்வளோ நக்கலா, சாமியை கேஷுவலாக வந்து கும்பிட்றா, ஒரு வேளை இவள் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறத பார்த்தா ஏதோ சரி திட்டத்தை போட்டாலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம தமனா ஒரு பக்கம் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே எடுக்கலான்னு இருக்கிறப்ப தாத்தா வந்து சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம நம்பூதிரியும் அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்தார்த் வந்து மாலையை வந்து கலட்டணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சா மட்டும்தான் உண்டு, நான் எல்லாம் சொன்னால் சித்தார்த் கேட்க மாட்டான், ராணியை வந்து அவன் மனசார வந்து ஒரு அளவுக்கு ஏற்றுக்கிட்டா கூட மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு வச்சு பார்க்க மாட்டேங்கிறான், தயவு செஞ்சு மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு வச்சு பார்த்தா தான் அவங்க ரெண்டு பேர் வந்து நிம்மதியாக வந்து இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் குழந்தை குட்டின்னு வரும், தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வர சொல்லுங்கள் சித்தார்த்த அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்குது, ராணியோட கஷ்டத்தெல்லாம் நான் வந்து அவங்க அப்பா ஸ்தானத்துலேருந்து கண்டிப்பாக வந்து நீக்க தான் போகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்பூதிரி வந்து சூப்பராக வந்து சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு பூ தான் இருக்குது, ஆரம்பத்தில் நம்பூதிரி அது மாதிரி தான் வச்சாங்க, சிவப்பு பூவும் ஒரு இதில் வெள்ளப்பூவும், ஆனால் நம்ம தமிழா வந்து பேப்பரில் என்னமோ ஒன்று தடவுனால அது வெள்ளப்பூவிலேருந்து ரெட் கலர் பூவாக வந்து மாறிடுது. இப்போ வந்து இந்த ரெண்டு பூவும் வந்து ரெட் கலராக தான் இருக்குது. ராணி வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க, ஒன்றை வந்து நக்கலாக வந்து பேசுகிறாங்க, நம்ம தம்மனா என்ன பூ எடுத்தால் என்ன, ரெண்டு பூவும் வெள்ளப்பூவாக இருக்க வாய்ப்பே இல்லை, சிவப்பு பூவாக தான் இருக்கும், சித்தப்பா கரெக்டாக பண்ணிட்டீங்களே, கணக்கச்சிதமாக பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு ரூமில் வச்சு அதே மாதிரி ரெண்டு பேப்பர்லேயும் வந்து அந்த இதை தடவிட்டு வெள்ளப்பூ வச்சேன், கொஞ்ச நேரத்துலேயே வந்து சிவப்பு பூவாக மாறிடுச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கப்ப, அம்மா தாயே ராணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வெள்ளப்பூ எடுக்க போகிறான், நீ தான் ஏதாவது வந்து காக்கணுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம பூமி ரொம்ப வேண்டிக்கிட்டு இருக்கனால உண்மையிலே வந்து அம்மன் வராங்க சின்ன பொண்ணு மாதிரி அந்த இடத்துல உடுக்க வாசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த அம்மன் அந்த அம்மன் 108 அம்மன் பேரை வந்து சொல்லிட்டு அப்படியே வராங்க. பூமி அம்மா நீயே வந்துட்டியா, நீ வந்ததுக்கப்புறம் என் வேண்டுதலை நீ மனசார வந்து ஏற்றுக்கிட்டே தான் அர்த்தம், எனக்கு இப்போ தான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு மாசா வராங்க அந்த இடத்துல. அம்மாடி ராணி இனிமேட் நீ பூ எடுக்க வேணாமா, சின்ன பூனு எடுத்தால் நல்லாயிருக்கும் என் மனசில் வந்து பட்டுச்சு, அந்த பொம்மி அம்மனே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த வீட்டில் நீ எல்லாம் எடுக்கலாமா, இங்கே என்ன சைத்திட்டம் பண்ணாலும் வெள்ளப்பூ எடுக்கிறதுக்காக தான் அந்த அம்மனே வந்திருக்காங்கன்னு நம்பூதிரி வந்து சொன்னால, நீ போயிட்டு அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வாமான்னு சொன்ன குடு குடுன்னு வெளியில் வந்து போகிறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு அந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக வந்து உள்ளே வராங்க. எங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு வேண்டுதல் இருக்குது, தயவு செஞ்சு நீ வந்து அதை வந்து எடுத்துகிட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லும்போது வராங்க அந்த இடத்துல. ரெண்டு பூவில் ஏதாவது ஒரு பூ வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நிச்சயம் உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை செய்யலாம் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றாங்க அந்த இடத்துல. சரி பூ எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லும்போது இந்த சின்ன பொண்ணை பார்த்தா எனக்கு என்னமோ வந்து ராணி இந்த பொண்ணு மூலியமாக தான் மாயாச்சாலம் பண்ண போகிறாலும்னு தோணுது, என்ன சித்தப்பா இவங்களே வந்து ஏதோ அம்மன் பேர்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க, என்ன எதுவும் ஒன்றும் புரியல பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தமிழா வந்து சுவாரஸ்யமாக வந்து யோசிக்கிறாங்க. அப்புன்னு பார்த்து அவங்களோட மாயாச்சாலம் மூலியமாக வந்து பூவை வந்து எடுக்கிறாங்க, எடுத்ததுக்கப்புறமேட்டு வெள்ளப்பூ தான் வந்திருக்கு, நீங்கள் ஆசைப்பட்டபடி எல்லாமே நல்லபடியாக தான் நடந்திருக்குன்னு சொல்லி வெள்ளப்பூ எடுத்து காட்டுறாங்க அந்த இடத்துல. இது எப்படா பாசிபிள் ஆச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம தம்மனா என்னம்மா சித்தப்பா இந்த வாட்டியும் சொதப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் இல்லை அப்புறம் எப்படி வந்து மாறி இருக்கும், நான் தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன்ல இந்த பொண்ணு தான் ஏதாவது ஒன்று வேலை காட்டுறதுக்கு இங்கே வந்திருக்கானு, பொண்ணுமே புரியலன்னு சொல்லி தடுமாற்றத்தில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. தம்மனா கேங்கலாம் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த வெள்ளப்பூ வந்து காட்டுறாங்க, வெள்ளப்பூ வந்திருக்குன்னா இந்த பொண்ணு எடுத்ததுனா எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை, இந்த பொண்ணு வெள்ளப்பூ எடுத்தான்னு எதை வச்சு நம்ம நம்புறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பூவும் திறந்து காட்ட சொல்லுங்கன்னொன்னே என்ன தம்மனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்பூதிரி வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. சரி நான் ஒன்று சொல்கிறேன், அதுபடியே வந்து நடந்திருக்கா இல்லையான்னு சித்தார்த்திக்கிட்டே கேட்கட்டும், ஆல்ரெடி தான் இந்த மாலை கீழே வந்து விழுந்துருச்சு, இந்த மாலையை இன்னொரு வாட்டி கலட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த பொண்ணுக்கு எப்படா இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சித்தார்த் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறாங்க. ஆமாம் தாத்தா இது எல்லாம் உண்மை தான், அன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து எல்லோரும் வந்து பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டோம்ல, அப்படி இருக்க சூழ்நிலை என்கிட்ட இந்த மாலை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே அருந்தே விழுந்துருச்சு,
அதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னா நான் இது மாதிரி போட்டுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க தாத்தாங்கிற மாதிரி அன்பாக பாசமாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம. ஆமாண்ணா, இதெல்லாம் ஜீர்ணிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டில் வந்து வாரிசு வந்து உண்டாக போகுது. அதுவும் உங்களுக்கு நெருங்கின சொந்தமாக திருப்பி வந்து பிறக்க போகிறாங்கன்னு அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. பூமி அம்மாங்கிற ஒரு சாமி அந்த குழந்தை வந்து ரூபத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டனும் வந்து அந்த லெட்டரில் எழுதின சித்திராங்கிற பூமி குழந்தை சொன்ன வாக்கியத்தோட நினைவுபடுத்தி பார்க்குறாங்க நம்ம ராணி. கூடிய சீக்கிரம் அப்போனா இன்றைக்கி தான் மூணாம் நாள், நானும் சித்தார்த்தும் சேர்ந்துட்டேன்னா நிச்சயம் வந்து பொம்மி குழந்தை வந்து என் வயிற்றில் வந்து வளர ஆரம்பிச்சிடும், ரொம்ப சந்தோஷம், இதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல ராணி வந்து பாசிட்டிவாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சித்தார்த் வந்து இந்த பொண்ணு சொன்னது எல்லாம் உண்மைதான் தாத்தான்னு சொல்லி அந்த மாலையை வந்து அவுத்து வைக்கிறதுக்காக வந்து போகிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம், எனக்கு செம மாயாச்சலமாக இருந்துச்சு, எனக்கு காணிக்கை கொடுங்க நான் டக்கு புக்குன்னு போவேணாமா, என்ன வேணும், நீ கல்யாணம் ஆன பொண்ணு உங்ககிட்ட என்ன கேட்பேன், குங்குமத்தை எடுத்து என் நெத்தியில் வந்து வச்சு வை, அதுதான் எனக்கான காணிக்கைன்னொன்னே. ராணி வந்து சந்தோஷமாக குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வந்து வச்சு விட்றாங்க. அவங்களும் வெளியில் வந்து போகிறாங்க. பொம்மி அம்மாவே வந்துட்டாங்க, இனிமேட்டு என்ன, நம்ம வீட்டில் எல்லாமே நல்ல விதமாக தான், என் குழந்தை திருப்பியும் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிறான்னு நினச்சா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு அந்த இடத்துல வந்து மறைஞ்சு போகிறாங்க. நம்ம பூமி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்.